அப்படி அத்தனை பேருக்கு முன்னாடி அர்ச்சகர் இப்படிதான் கேவலப்படுத்துற மாதிரி இருக்கா இல்லையா? இவங்க வந்து அவங்களுக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க. ஒரு கோவில வந்து பராமரிக்கணும், நீங்க அதிகாரத்துக்கு வந்திருக்கீங்க, அதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணி பண்ணா நாங்களும் சந்தோஷப்படுவோம் சார். ஒரு தப்பான நீங்க வந்து தெரியாது வயசுங்கிறது இருக்கட்டும் சார், கோவில் அர்ச்சகர் எப்படி சார் பேசுறது? சார் பப்ளிக் எல்லாம் போட்டோ எடுக்கிறது கூட என்ன சார் அர்த்தம்? நான் கேக்குறது நான் பொறுமையா போறேன் சார், எனக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரி வரணும் அப்படின்னு. இவங்க எல்லாம் ஒரு நாள் கோவிலுக்கு வந்ததில்ல, டெய்லி கோவிலுக்கு வரணுங்க. கோவில் என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும். கோயிலுக்கு வந்ததுன்னா நான் இந்த கோயிலுக்கு வந்ததே இல்லை, ஒரு நாள் கூட வந்து வந்ததில்ல சார் கோவிலுக்கு. நீங்களே சொல்லுங்க சார், இப்ப நைட்டு போட்டு உள்ள வந்து நிக்கிறாங்க சார். இப்ப கூப்பிட்டா நீங்க சொல்றீங்க நைட்டு போட்டுருக்கேன் உள்ள வர மாட்டேன்னு சொல்றாங்க. அவங்க முன்னாடி வந்து நின்னாங்களா? அது மட்டும் கேளுங்க சார், அது மட்டும் கேளுங்க. ஸ்கிரீன் போடுறாங்க, ஸ்கிரீன் போடுறதுக்கு நைட்டு போட்டு இப்படியே வந்து உள்ள நின்னாங்களா இல்லையா அது மட்டும் கேளுங்க சார். இல்லன்னு சொல்லலையா? அப்ப இப்ப என்ன சார் கிளம்ப? நான் நைட்டு போட்டு வர மாட்டேன் என்ன சார்? நீங்க ஒரு ஆபீசர், நீங்க வர்றதுக்கு நீங்க வாங்கன்னு சொல்லுங்க. நான் வெளியே வரேன் சார். இதுவரைக்கும் ஒரு வாரம் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.